மணி மளிகை சூப்பர் மார்க்கெட் பொள்ளாச்சிஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் க்ரோசரி பிராண்ட் மணி மளிகை. தமிழ்நாடு வணிக வரித்துறை அனைத்து மாவட்ட கருத்து கேட்பு மற்றும் கலந்தாய்வு கூட்டம் வணிக சங்கங்களின் பங்கேற்புடன் கடந்த புதன்கிழமை சென்னை கலைவாணர் அரங்கில் மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் பி மூர்த்தி அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் தமிழக அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஜிஎஸ்டி வரி சம்பந்தமாக பிரச்சினைகளை கலந்தாய்வு செய்து வணிகர் கோரிக்கையாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாண்புமிகு மாநில தலைவர் A.M்.வ விக்ரமராஜா அவர்கள் மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் பி மூர்த்தி அவர்களிடம் கோரிக்கை மனுவை சமர்ப்பித்தார்கள். கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் வே கோவிந்தராஜுலு, மாநில பொருளாளர் ஹாஜி A.M்.வ சதகத்துல்லா மற்றும் பேரமைப்பு மண்டல தலைவர்கள், மாநில மாவட்ட நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். மத்திய அரசால் 2017 அமலாக்கத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டி வரி சட்டத்தில் இதுவரை அரசே 900 முறைகளுக்கு மேல் மாற்றங்கள் தீர்வு காண மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இதில் முதன்மை கோரிக்கையாக வணிக நிறுவனங்களில் ஆய்வு செய்திட வருகின்ற அதிகாரிகள் விதிமீறல்கள் இருப்பின் அதற்குரிய நோட்டீஸ் வழங்கி அதற்கான வாய்ப்பை அளித்து வரி ஏற்பு இருந்தால் மட்டும் அபராதம் விதிக்கும் நடைமுறையை பின்பற்றிட பேரமைப்பு வலியுறுத்துகின்றது. மேலும் இந்தியாவிலேயே வரி செலுத்துவதில் 4வது மாநிலமாக இருக்கின்ற தமிழகத்தில் ஜிஎஸ்டி அமலாக்கத்தில் அதிகாரிகளின் அத்துமீறல்கள் இருப்பதை உடனடியாக மாநில அரசு தடுத்திட தமிழக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வலியுறுத்துகின்றது. தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பின் சார்பாகவும் வரவேற்பு இருக்கின்ற ஒவ்வொரு வணிக சங்கத்துடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த துறையினுடைய செயலாளர் அவர்கள், ஆணையர் உள்ளிட்ட வணிகத்துறை அனைத்து அதிகாரிகளுக்கும், தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய பொதுச்சாளர் கோவிந்தராஜன் உள்ளிட்ட அனைத்து பேரமைப்பு நிர்வாகிகளுக்கும், உறுப்பினர்களுக்கும், வணிகத்துறை ஒவ்வொரு துறைச்சங்க நிர்வாகிகளுக்கும், பல்வேறு வணிக சங்கத்துடைய நிர்வாகிகளுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் சார்பாக என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இந்த வணிகவரித்துறை என்பது மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு வணிகவரித்துறை, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் பல்வேறு வணிக சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பின் கோரிக்கை பெற்று தமிழகம் தழுவிய வணிகர்கள், தமிழகம் தழுவிய வணிகவரித்துறை அதிகாரிகள் முன்னோட்டமாக ஒரு கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்று இன்று அவருடைய தலைமையில இந்த கூட்டத்தில் அவதாரங்கள் போடக்கூடிய நிலை இருக்கிறது. அதுபோன்ற நிலைப்பாடுகள், ஏன்னா இப்ப ஒரு வண்டியில் சரக்கு எடுத்து வரோம், பில் அடிப்பாங்க, பில் அடிக்கிறதுல கிடைக்கல, ஆள் கிடைக்கிறது இல்ல. நீங்க ஜிஎஸ்டி வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இன்னும் கடுமையான பட்டாக்குறை. நீ பாத்தீங்கன்னா காலேஜில் அதிகமா சீட்டு ஃபுல்லாகுது, பிகாம் தான் ஃபுல்லாகுது, ஆனாலும் கணக்காலும் கிடைக்கல. சின்ன சின்ன தவறுகளுக்கு ஒரு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் தப்பு நம்ம கண்டுபிடிச்சு அவதாரம் போட்டோம்னா எங்களால் துணியிலே செய்ய முடியாது. இந்த இரும்பு கம்பெனியை ஏத்துக்கு போறது பாத்தீங்கன்னா கிலோவுக்கு 4-5 லாபம் கிடைச்சாலே பெரிய விஷயம். சந்தோஷம் அவர்களின் 87வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாண்புமிகு மாநில தலைவர் A.M்.வ விக்ரமராஜா அவர்கள் விஜி சந்தோஷம் அவர்களை நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்தினார். உடன் பேரமைப்பின் மாநில கூடுதல் செயலாளர் பி.பி. மணி அவர்கள், மாநில இணை செயலாளர் நடராஜன் அவர்கள், மாநில இணை செயலாளர் பாலசண்முகம் அவர்கள், மாவட்ட துணை செயலாளர் கார்த்திக் அவர்கள் மற்றும் மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சி தலைவர் பி. ராமலிங்கம் MC அவர்களின் இல்ல திருமண விழாவில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாண்புமிகு மாநில தலைவர் A.M்.வ விக்ரமராஜா அவர்கள் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். திருமண விழாவில் மாநில தலைவருடன் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் ஷாமுவேல் அவர்கள், பழம்பொருள் அணி சென்னை மாநகர தலைவர் E.M். ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட மண்டல நிர்வாகிகள் பங்கேற்றனர். உங்கள் இல்லத்தின் கௌரவம் அர்ஜுன் எலக்ட்ரிகல்ஸ் அண்ட் ஹோம் ஃபிட்டிங், திருமஞ்சன கோபுரம் ஸ்ட்ரீட், திருவண்ணாமலை.